ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்ன ரெசிபின்னு பார்த்தீங்கன்னாக்கா மீன் குழம்பு ரெசிபி வந்து செஞ்சு காமிக்கிறேன். இது வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னாக்கா இந்த அளவு புளி எடுத்து ஊற வச்சுட்டு நல்லா வந்து வடிகட்டி எடுத்து வச்சுருங்க. இந்த சைஸ் புளி எடுத்து அரை கிலோ மீனுக்கு வந்து நீங்கள் இந்த சைஸ் புளி எடுத்துக்கிட்டால் போதும். இந்த அளவுக்கு பார்த்திங்கனாக்கா நான் வந்து நல்லா கரைச்சிட்டு நான் வந்து வடிகட்டி எடுத்து வச்சுருக்கேன். அடுத்தது பார்த்தீங்கனாக்கா ரெண்டு பெரிய சீஸ் தக்காளி எடுத்து நான் அரைச்சி ஆட் பண்ணியிருக்கேன். இதில் வந்து டேஸ்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா அரைச்சி ஆட் பண்ணுறது தான். நம்ம வந்து இப்போ வெங்காயத்து கூட தான் எப்போவும் தக்காளி வதக்குவோம், ஆனால் இதில் அந்த மாதிரி கிடையாது. நான் தக்காளி வந்து நல்லா மிக்ஸி ஜாரில் அரைச்சிட்டு அதுக்கப்புறமா இது கூட ஆட் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா மல்லிப்பொடி வந்து நான் ஒரு கால் கப் ஆட் பண்ணிக்கிறேன், குழம்பு பொடி. அதுக்கப்புறம் மஞ்சத்தூள் வந்து கொஞ்சோண்டு ஆட் பண்ணிக்கிறேன், ஒரு கால் ஸ்பூன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா மிளகாத்தூள் வந்து ஒரு 1.5 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு காரம் எவ்வளோ தேவையோ அதுவளவுக்கு ஆட் பண்ணிக்குவாங்க. இப்போ பார்த்தீங்கன்னாக்கா எல்லாத்தையும் நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா கல் உப்பு கொஞ்சோண்டு சேர்த்துக்கிறேன். கல் உப்பு சேர்த்துக்கோங்க, அப்போ தான் வந்து உங்களுக்கு நல்லா டேஸ்ட் கொடுக்கும். எந்த குழம்பா இருந்தாலும் சரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. தக்காளி நீங்கள் அரைச்சி போடும்போது உங்களுக்கு வந்து இன்னும் டேஸ்ட் கொடுக்கும் உங்களுக்கு. அடுத்தது பார்த்திங்கன்னா நான் லைட்டாக எடுத்து நான் டேஸ்ட் பண்ணி பார்த்துறேன். எனக்கு வந்து காரம் கம்மியாக இருக்க மாதிரி இருக்குது, அதனால் வந்து நான் இன்னொரு 1 ஸ்பூன் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். எல்லாத்தையும் கலந்து தனியாக வச்சுட்டு அடுத்தது பார்த்திங்கன்னா ஒரு கடாயில் வந்து ஆயில் கொஞ்சம் விட்டுக்கிறேன். மீன் குழம்புக்கு வந்து ஆயில் கொஞ்சம் கூட விட்டால் தான் உங்களுக்கு வந்து நல்லாயிருக்கும். அடுத்தது பார்த்திங்கன்னா கடுகு வந்து ஒரு 1/2 ஸ்பூன் போட்டுக்கிறேன், வெந்தயம் ஒரு 1/2 ஸ்பூன். அடுத்தது பார்த்திங்கன்னா சோம்பு ஒரு 1/2 ஸ்பூன் போட்டுக்கிறேன். அடுத்தது கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கிறேன். அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா சின்ன வெங்காயம் வந்து ஒரு கால் கப்பு வந்து நான் 1:2 நான் அரைச்சி சேர்த்துருக்கேன். இது மாதிரி நீங்கள் அரைச்சி லைட்டாக அரைச்சி சேர்க்கும் போது உங்களுக்கு வந்து டேஸ்ட்டு வந்து நல்லாயிருக்கும். அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா வெங்காயம் வந்து நல்லா ஒரு ப்ரௌன் கலரில் வரணும், அப்போ தான் வந்து நல்ல ஒரு டேஸ்ட்டு கொடுக்கும் மீன் குழம்புக்கு. வந்து சின்ன வெங்காயம் சேர்த்துக்கோங்க, மீன் குழம்பு எப்போ பண்ணாலும் நீங்கள் வந்து சின்ன வெங்காயம் ஆட் பண்ணுங்கள், அதுதான் உங்களுக்கு வந்து டேஸ்ட்டு கொடுக்கும். பார்த்திங்கன்னா நல்லா ப்ரௌன் கலர் ஆகிற வரையும் வெயிட் பண்ணுங்கள். இப்போ பார்த்திங்கன்னா நல்லா ப்ரௌன் கலர் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கனாக்கா நம்ம புளி தண்ணியில் வந்து மசாலா எல்லாமே கலந்து வச்சோம் பார்த்திங்களா, அதை அப்படியே எடுத்து வந்து இதில் வந்து சேர்த்துருங்க. இதில் வந்து நீங்கள் வேறு எதுவுமே ஆட் பண்ண தேவை கிடையாது. நான் தண்ணி விட்டு கொஞ்சம் கலந்து ஊற்றிக்கிறேன் இதில். இப்போ பார்த்திங்கன்னா நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. உப்பு பார்த்துட்டு உப்பு பத்தலைன்னா நீங்கள் கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம். அடுத்தது பார்த்திங்கன்னா 2 பச்சை மிளகாய் சேர்த்துக்கிறேன். இப்போ வந்து மூடி வச்சுட்டு ஒரு நல்ல ஒரு 10-15 நிமிஷம் நல்லா கொதிக்க விடுங்க, கொஞ்சம் திக்காகணோன்னு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா நான் வந்து தேங்காய் அரைச்சி நான் அதில் ஆட் பண்ணிக்கிறேன். தேங்காய் நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சி ஆட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு வந்து மீன் குழம்புக்கு பார்த்தீங்கன்னாக்கா தேங்காய் தான் வந்து உங்களுக்கு டேஸ்ட் கொடுக்கும். நல்லா நைஸாக அரைச்சி ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா மூடி வச்சுட்டு ஒரு 5 நிமிஷம் வந்து நல்லா கொதிக்க விட்டுருங்க. தேங்காய் ஊற்றிட்டு அதுக்கப்புறமா தான் நீங்கள் வந்து மீன் சேர்க்கணும். பார்த்திங்கன்னா நான் வந்து மீனை சேர்த்துக்கிறேன். மீனை சேர்த்துட்டு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னாக்கா சிம்மில் வச்சு நீங்கள் பண்ணுங்கள். ஹை ஃப்ளேமில் வச்சு பண்ணிங்கனாக்கா உங்களுக்கு வந்து மீனில் வந்து உடஞ்சிரும். நீங்கள் மீன் குழம்பு எப்போ பண்ணும்போதும் சரி ஹை ஃப்ளேமில் வச்சு பண்ணவே கூடாது, மீடியம் ஃப்ளேமில் தான் வச்சு பண்ணணும். அப்போ தான் உங்களுக்கு வந்து மெதுவாக கொதி வந்து நல்லா வந்து உங்களுக்கு உடையாமல் வரும். உங்களுக்கு பார்த்திங்கன்னா மூடி வச்சுட்டு ஒரு 5 நிமிஷம் மட்டும் சிம்மில் வச்சு கொதிக்க விடுங்க.
மூடி வச்சுட்டு நான் கொதிக்க விடுறேன் 5 நிமிஷம். பார்த்திங்கனாக்கா நல்லா வந்து கொதி வந்துருச்சு. இந்த டைமில் வந்து பார்த்திங்கனாக்கா நான் ஆஃப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வந்து கொத்தமல்லி ஆட் பண்ணிக்கிறேன். எந்த குழம்புக்குமே நீங்கள் வந்து கொத்தமல்லி ஆட் பண்ணும்போது குழம்போடு வந்து கொதிக்க விடக்கூடாது, ஆஃப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா தான் வந்து கொத்தமல்லி சேர்த்துக்கணும். அப்போ தான் உங்களுக்கு வந்து நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. இப்போ வந்து பார்த்திங்கனாக்கா குழம்பு வந்து ரெடி ஆகிடுச்சு. மீன் குழம்பு வந்து ரெடி பண்ணும்போது வந்து பார்த்திங்கனாக்கா இந்த மாதிரி எண்ணெய் தனியாக பிரிஞ்சு வரணும், அப்போ தான் வந்து நல்லாயிருக்கும் உங்களுக்கு. பார்த்திங்கனாக்கா கலரே நல்லாயிருக்கு. பார்த்திங்கன்னா மீன் குழம்பு கலரே இவ்வளோ சூப்பராக இருக்குது பார்த்திங்களா. இந்த மாதிரி தான் இருக்கணும். நான் வந்து எப்போவுமே திக்காக தான் வைப்பேன், அப்போ தான் உங்களுக்கு வந்து நல்லாயிருக்கும். ஸோ இந்த மீன் குழம்பு ரெசிபி வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுனாக்கா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். கூடவே சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.